அதாவது பங்காளி மூர்த்தி தேவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனால் சில விஷயங்கள் அவர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அலட்டிக்க மாட்டார். எல்லார் மாதிரியும் நிறைய தலைவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் குறிப்பிட்டு அவர்களே இவர்களே அப்படின்னு ரொம்ப தமிழில் வந்து ரொம்ப நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தோடு பேசுவாங்க. அவர் பேச ஆரம்பிக்கும் போதே எப்படி கேட்டார் பார்த்தீங்களா, கலோக்கியலா, நல்லா இருக்கீங்களா? அது வந்து அவருடைய இயற்கையான குணம், அவருடைய தனித்துவமான பேச்சு. அந்த பேச்சு பேசுவதற்கு உள்ளே இருந்து தான் வரணும். அதை வந்து நடிக்க முடியாது. அப்படி பேசுகிறவங்க வந்து நடிக்க தெரியாதவர்கள். பங்காளி மூர்த்தி தேவர் அவர்கள் வந்து தான் இதை செய்திருக்கிறேன் என்று நிறைய இடங்களில் அவர் சொன்னதே கிடையாது. ஆனால் நாங்கள் போவோம் ஒவ்வொரு மேட்ச்சு, நிறைய கபடி மேட்ச் நடக்கும். அதுபோக நல்லது கிட்டது, நம்ம ஆளுகள் எங்கேயாவது பாதிக்கப்பட்டுருவாங்க, படிப்புக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஆளுகளை மர்டர் பண்ணிடுவாங்க, அந்த குடும்பம் நெருக்கதியாக நிற்கும். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் களத்தில் இறங்கி நாங்கள் போராடிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, அவங்களுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு செல்ல முடியாது. இந்த கபடி மேட்ச் நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தட்டியாக டொனேஷன் கேட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் விசாரிப்போம், மேட்ச் நடத்துறதுக்கு என்ன தம்பி பண்ணீங்கன்ட்டு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், மூர்த்தி என்ன ஒரு 50,000 தரேன்னாரு. இன்னைக்கு வந்து 5 பைசா 50 ரூபா கூட நீங்கள் போய் ஒருத்தட்ட போய் கேளுங்க, ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் கொடுப்பாங்க. அதை தாண்டி 1000 கணக்கில் கேட்டிங்கன்னா நிச்சயமாக யாரும் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க, தெரிஞ்சவங்களுக்கு வேணால் கொடுப்பாங்க. அதை தாண்டி டொனேஷன்லாம் வாங்குறதுலாம் வாய்ப்பே கிடையாது. கொடுக்கறதுக்கு மனம் இருக்கக்கூடியவர்கள் வந்து குறைவு தான். ஆனாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த தன்னுடைய சொத்தில் வந்து பெரும் பகுதியை வந்து இப்படி கொடுத்து கொடுத்தே அழிச்சாருன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கையில் அவர்கிட்ட பணம் இல்லை போல இருக்குது, 4 லட்சம் ரூபா கடன் வாங்கி டொனேஷன் கொடுத்துட்டாருங்க. ஒருத்தர் வந்து நல்லா இருக்கட்டும்னு அது அவருக்கு தெரியாது, அவர் என்கிட்ட சொல்கிறாரு. ஒருத்தர் கடன் கொடுத்து கூட இந்த சமூகத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்ன்று. ஆனால் ஒரு மேடையில் கூட நான் இதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னது கிடையாது. நம்முடைய மேடையில் ஒரு பாக்கியம், அவர் வந்து முதல் முறையாக ஆறுபங்கு நாட்டார் மக்கள் நலச்சங்கத்திற்காக ஆம்புலன்ஸ் வாங்குவதற்காக மேடையில் வைத்து 50,000 ரூபாய் நிதியாக அறிவித்திருக்கிறார். அவர் நினச்சிருந்தால் ஆம்புலன்ஸ் கூட வாங்கித்தர முடியும், ஆனால் ஊர் கூடிதான் தேர் இழுக்கணுன்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறதுனால 50,000 ரூபாய் தன்னுடைய பங்களிப்பாக அழைத்திருக்கிறார். அடுத்தபடியாக நேதாஜி சுபாஷ் அணியின் சார்பாக எங்களுடைய பங்களிப்பாக 50,000 ரூபாய் இந்த மேடையில் அறிவிக்கிறோம். ஏற்கனவே கொடுத்துட்டேன், கேட்டுக்கலாம், என்னடா கொடுக்கலன்னு நினைச்சிடாதீங்க. அன்புக்குரிய பங்காளி மூர்த்தி தேவர் அவர்களுக்கு, அதாவது அலட்டாத குணமுள்ள அன்பு பங்காளி மூர்த்தி தேவர் அவர்களுக்கு ஆறுபங்கு நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.